ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது நிறைய நபர்கள் சுகர், அந்த சுகருக்கு ஏற்கனவே நம்ம நிறைய பல வகையான யோகாசனங்கள் கொடுத்துருக்கோம், தியானம் கொடுத்துருக்கோம். நிறைய நபர்கள் முதிரைகள்லேயே எங்களுக்கு எளிமையான வகையில் மீண்டும் அந்த சுகருக்குரிய பயிற்சிகள் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு சுகர் அப்படிங்கிறது ஒரு நோய் அல்ல அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிடணும். நமக்கு ஒன்றே சுகர் வந்துருச்சுன்னு ஒன்று அதை கடைசி வரைக்கும் இருக்கும், மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாகும். இது எல்லாமே நமது ஆள் மனதில் நாம் பதிந்து வைக்கின்ற நெகட்டிவ் வேவ்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ். மனிதனுடைய உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இந்த அஞ்சு வகையான தன்மைகள் நம்முடைய ஒவ்வொரு செல்கள்லையும் இருக்குது. இதை நம்ம சமமாக வைத்து கொள்ளக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக இந்த பயிற்சிகளை, இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை காலை, மதிய, மாலை மூன்று வேளையும் இந்த முதிரைகளை 5-5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிகமாக சுகர் உள்ளவங்க, ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ வயதானாலும் சுகர் அப்படிங்கிறதே வராது. கணையம் சிறப்பாக இயங்கணும், சரியாக சுரக்கணும். அதில் ஏற்பட்ட மாறுபாடுகள் நமது மனதில் ஏற்பட்ட மன அழுத்தம், நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, சரியான ஓய்வு கொடுக்காத நிலை, பல வகையான திங்கிங், இதுதான் அந்த கணையம் ஒழுங்காக இயங்காததற்கு ஒரு சின்ன காரணம், சின்ன குறைபாடு தான். அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளேயே இருக்கின்றது. இதுதான் யோகக்கலை. உங்களை நம்புங்கள், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை நம்புங்கள். இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய அருமையான மருந்து நம் உடலில் 5வது அடுக்கில் ஆத்மசக்தி, அதாவது ஆத்மீக உடல்னு சொல்கிற பாருங்க, அருள் உடல். அந்த அருள் உடலில், ஆனந்த உடலில், அந்த மெய்ப்பொருளில் இந்த சக்தி, இறைசக்தி மறைந்துள்ளது. இதை நம்ம முதிரைகளின் மூலமாகவே வெளிக்கொண்டு விடலாம். அப்போ முதல்ல மன அழுத்தம் இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு முதிரை பார்க்க போகிறோம். பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கணும், அதற்கு 2 முதிரைகள் பார்க்க போகிறோம். அப்போ சின்முத்திரை, வருணமுத்திரை, சுமணமுத்திரை, இந்த 3 முதிரையையும் 5-5 நிமிடங்கள் சுகர் உள்ளவங்க காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க 2-2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது நம்ம உடம்பில் கணையத்திற்கு, பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றன. அதற்கடுத்து என்ன, உணவில் ஒழுக்கம். காலை உணவு 8-9 மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க. அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். மிதமான உணவாக எடுத்துக்கோங்க. இட்லி, தோசை, அந்த மாதிரி உணவு எடுத்துக்கோங்க, தவறே கிடையாது. நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய உணவு சாப்பிடுங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுங்க. மதிய உணவுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா 12:30-1:30 மணிக்குள்ளே மேக்சிமம் மதிய உணவை எடுத்துக்கோங்க. மதியம் நீங்கள் தாராளமாக நல்லா ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டுக்கலாம். இரவு உணவு 7:30 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு மிதமான உணவை எடுத்துக்கோங்க. முடிந்த அளவு மாமிசத்தை அவாய்ட் செஞ்சுருங்க, எண்ணெய் பண்ணங்களை அவாய்ட் பண்ணிடுங்க, மைதாவினாலான உணவுகளை, புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. பீஸா இந்த மாதிரி உணவுலாம் நமக்கு வேண்டாம். சிறுதானிய உணவு அடிக்கடி எடுத்துக்கோங்க. பல வகைகள் கீரை வகைகள் உங்கள் இடத்துல என்ன கிடைக்கோ தாராளமாக சாப்பிடுங்க, ஒன்றுமே செய்யாது. இதை எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை பண்ணிட்டு வாங்க. முதல்ல உங்களுக்கு மனதில் ஐஎம்ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படின்னு சொல்வதை நிப்பாட்டிருங்க. நம்ம சச்சித் ஆனந்த சுரூபமாக இருக்கின்றோம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மசக்தியை இந்த முதிரையின் மூலமாக சிறப்பாக இயங்க வைக்கலாம். ஒவ்வொரு முதிரையும் ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கின்றது. அப்போ இப்போ நம்ம முதல்ல இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம், மன அழுத்தம் நீக்கக்கூடிய சின்முத்திரை, பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய வருணமுத்திரை, சுமணமுத்திரை, இந்த 3ஐயும் பயிற்சி பண்ணிவிட்டு இப்பொழுது கூறி இந்த உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாரம் 2 முறை முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாகற்காய் வாரத்தில் 1-2 நாள் பாகற்காய் சும்மா ஒரு உணவாக எடுத்துக்கோங்க. வேப்பையிலை கொழுந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை கொஞ்சம் பறித்து மென்று காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஓய்வு உடலுக்கு கொடுத்துக்கோங்க. இரவு 9 மணியிலிருந்து காலை 3 மணி வரை ஆழ்ந்த நிதிரை இருக்கட்டும். மனசில் இதுவரைக்கும் ஐஎம்ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தவங்க, இன்றைக்கு நமக்குள் இருக்கக்கூடிய இறைசக்தி ஆற்றல் இந்த முதிரையின் மூலமாக நிச்சயமாக பஞ்சபூதத்தை சரிப்படுத்தும், பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். இந்த முதிரையே எனக்கு மாத்திரை அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடித்த இறை மந்திரத்தை நீங்கள் அந்த முதிரை செய்யும் பொழுது தாராளமாக, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபமாக மனதிற்குள் செலுத்தி பயிற்சியை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முதிரைகளை தரையில் அமர்ந்து ஒரு மேட்டு விரித்து காலை, மதியம் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்கள்.
தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்து தரையில் கால் படுற இடத்துல ஒரு மேட் விரிச்சுட்டு அதில் பாத்திரத்தை வச்சுட்டு நாற்காலியில் அமர்ந்தே நிமிர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். காலையில் சாப்பிட்றதற்கு முன்பாக, மதியம் சாப்பிட்றதற்கு முன்பாக, மாலை சாப்பிட்றதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். சாப்பிட்ருந்தீங்கன்னா 2 மணி நேரம் கேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப 5 வருஷமாக எனக்கு 10 வருஷமாக சுகர் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ முதல் முத்திரை நம்ம பார்க்க போகிறது சின் முத்திரை. பெருவிரல், ஆள்காட்டு விரல் நுனி, மீதி 3 விரல் கேப் இல்லாமல் சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கையை மடியில் வச்சுக்கோங்க, முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த முத்திரையில் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது, பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்த முத்திரை வருண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. இது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நீங்கள் கையை வந்து மடியில் வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். நீங்கள் கை மடியில் வச்சுக்கோங்க. வருண முத்திரை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இதே மாதிரி வச்சுட்டு கை அப்படியே மடியில் முட்டியில் வச்சுக்கணும். இந்த மாதிரி அடுத்த முத்திரை சுமண முத்திரை, கையை இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த 4 விரல் நகங்களை டச் பண்ணியிருக்கு. கட்டை விரல் மேல் நோக்கி வச்சுக்கோங்க, கை ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். எளிமையான பயிற்சி. ஒரு மனிதன் முதலில் தனக்குள் இருக்கக்கூடிய இறை ஆற்றலை நம்ம கற்றுக்கிடணும். சாப்பிட்றோம், சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி சத்து தனியாக அசத்து தனியாக இதெல்லாம் போகணும், ஹார்ட் ஃபீட்டிங் கரெக்டாக இயங்குது, இதெல்லாம் நாம் செய்யலை. அப்போ இந்த உடம்புக்குள்ளே ஒரு உயிர் ஆற்றல், உயிர் சக்தி, உந்து சக்தி இருக்குது. அந்த சக்தியை இயக்கக்கூடிய ஒரு இறை சக்தி இருக்குது, அதான் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடலை, மனதை, பிராணனை, புத்தியை கடந்து உள்ளே இருந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆத்மசக்தி. இந்த முத்திரைகள் எல்லாம் செய்யும்போது அந்த ஆத்மசக்தி தான் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்கின்றது. அப்போ நீரினுடைய தன்மையை, நெருப்பினுடைய தன்மையை சரியாகும் பொழுது உங்களுக்கு பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்க ஆரம்பிச்சிடும், மனம் சாந்தமாக இருக்கும். பேங்க்ரியாஸ் ஒழுங்கு இயங்கினாலே நமக்கு சுகருங்க எண்ணமே வேண்டாம். ஐஎம் ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படின்னு ஒரு பொழுதும் சொல்லாதங்க. நான் சிறப்பாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன். இந்த முத்திரைகள் செய்ய செய்ய எனக்கு பேங்க்ரியாஸ் மிகச் சிறப்பாக இயங்குகின்றது, நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் கிடைக்கின்றது, கணையம் சிறப்பாக இயங்குகின்றது, அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த உடலை, உள்ளத்தை, மனதை சிறப்பாக இயக்குகின்றது. இந்த முத்திரை செய்யும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கின்றது, உள்ளே இருக்கக்கூடிய இறை ஆற்றலும் ஒன்றாக இணைந்து அந்த பேங்க்ரியாஸை சிறப்பாக இயங்க செய்கின்றது. இன்சுலின் கரெக்டாக சுரக்குது, நன்றாக இருக்கின்றேன். இது அடிக்கடி சொல்லிட்டே வாங்க. எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே நீ ஆகின்றாய். அப்போ ஐ எம் ஏ சுகர் பேஷண்ட், சுகர் பேஷண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அப்படியே சுகர் பேஷண்ட் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். நிச்சயமாக இந்த சுகருக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மருந்து, இன்சுலினை சிறப்பாக சுரக்க செய்யக்கூடிய மருந்து நமக்குள்ளேயே இருக்கின்றது. எண்ணம் தான் வாழ்க்கை. இந்த பயிற்சி செய்கிறேன், எனக்கு இனிமேல் இந்த சுகருங்கிறதே இல்லை, நான் சுகமாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன். அந்த எண்ணத்தை வலுப்படுத்திக்கிட்டே வாங்க. நிச்சயமாக இறை ஆற்றல்னால் நாம் மிகச்சிறப்பாக வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது 33 வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார். இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என 5 வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார். பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களே எடுக்கின்றார். பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும். இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். இதற்கு வயது வரம்பு கிடையாது.
பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம். தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம். வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை. இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 6 3 6 9 0 4 0 8 9 3 9 0 0 4 0 0 வெப்சைட் www.patanjaliyogam.com. பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.